ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் அழகான வீடு. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி வந்து வெட்னஸ்டே, இன்றைக்கி வந்து தைக்கிருத்திக்கை. அதனால் வந்துட்டு வீட்டில் நிறைய வேலை இருக்குது, சமைக்கணும், பூஜை பண்ணணும், இது போல் வந்து நிறைய வந்து வேலை இருக்குது. இப்போ ஒன்று ஒன்றா வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி வடை, பாயசம், மாவிளக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு பூஜை வந்து செய்யணும். அதனால் பார்த்திங்கன்னா காலையில் வந்து நான் இன்றைக்கி லஞ்சு பேக் பண்ணுறதுக்கு வெறும் புளி சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் வந்து செஞ்சுட்டு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ லஞ்சு பேக் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா வந்து மறுபடியும் வந்துட்டு சமைக்க ஆரம்பிக்கணும். புளி குழம்பு வந்துட்டு செஞ்சு வச்சுருக்கேன். இதில் வந்து சாதம் போட்டு கிளறி கொடுத்துட்றேன். இந்த புளி சாதம் செய்யக்குள்ளே வந்து ஒரு கடைசியாக வந்து ஒரு பொடி வந்து போட்டால் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பொடி வந்து எப்படி செய்கிறதுன்னு லாஸ்ட்டு விலாகில் வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன். அந்த பொடி வந்துட்டு இப்போ நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. புளி சாதத்துக்கு உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் சட்னியும் வந்து செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் பால் வந்து வச்சுருக்கேன். இப்போ எனக்கு மார்னிங் ரொட்டீன் ஒர்க் வந்து முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க வந்துட்டு கிச்சன்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. வீடெல்லாம் வந்து தொடச்சி விட்டதுக்கப்புறம் தான் வந்துட்டு மறுபடியும் வந்து சமைக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பூஜை வேலையும் பார்க்கணும். அவங்க வேலையை முடிக்கிற வரைக்கும் நான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருக்கலாம். இப்போ மறுபடியும் வந்து கிச்சனுக்கு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி சாம்பார் வைக்கணும். அதுக்காக பருப்பு வந்து குக்கரில் ஃபஸ்ட்டு வேக வச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்து ஜவ்வரிசி வந்து பாயாசத்துக்காக வேக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வடைக்காக உளுத்தம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மாவிளக்கு செய்கிறதுக்காக பச்சை அரிசி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். கொஞ்சமாக பச்சை அரிசி எடுத்து இந்த உளுத்தம்பருப்போடு சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நம்ம வடை செய்யக்குள்ளே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். சாம்பாருக்கு புளி ஊற வச்சுட்டேன். இதை இப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே கொஞ்சம் பூஜை ஒர்க்கை வந்து பார்த்துட்டு வரலாம். இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா வாங்கி ஒரு 15 நாளுக்கு மேலே ஆகும். இதை வந்து நான் இந்த போல் ஸ்டீல் பாக்ஸில் போட்டு வச்சதுனால வாடாமல் அப்படியே சூப்பராக இருக்குது. இப்போ சாமி ஃபோட்டோக்கெலாம் வந்துட்டு பூ வச்சுட்டு விளக்குக்கெலாம் வந்து எண்ணெய் விட்டுட்டு ரெடியாக வச்சுட்டேன். அடுத்தது சமைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவரைக்காய் சாம்பார் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல் வந்து செய்ய போகிறேன். வடைக்காக வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் எடுத்து வச்சுருக்கேன். சமைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். வடை அப்பளம் வந்துட்டு செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாயாசம் வந்து ஜவ்வரிசி பாயாசம் செஞ்சுருக்கேன். இதில் நாட்டு சக்கரை போட்டிருக்கிறதுனால வந்து இந்த கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் மாவிளக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சமையல் வேலை வந்து முடிஞ்சது. இதுக்கப்புறம் வந்து பூஜை செய்கிற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 12 மணிக்கு ராகுகாலம் வர்றதுனால நான் சீக்கிரமாகவே வந்துட்டு 11:30க்கெலாம் வந்து பூஜை வேலையும் செஞ்சு முடிச்சிட்டேன். நேற்றுக்கு மார்க்கெட் போனப்போ இந்த சட்டி வந்து பார்த்தேன். ரொம்ப பார்க்குறதுக்கு க்யூட்டாக நல்லாயிருக்கு, வானல் டைப்பில் இருக்குது. இது ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் வந்து வாங்கிட்டு வந்தேன். 100 ரூபாய் சொன்னாங்க. நான் ஏற்கனவே வந்து நான்வெஜ் செய்கிறதுக்கு நிறைய சட்டி வந்து வச்சுருக்கேன். காரக்குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு சட்டி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம பொரியல் அதெல்லாம் செய்யலாம், அதுக்காக வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பழகணும். அதுக்காக வந்து வேலை செய்கிறவங்க கஞ்சி தண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஊற வச்சுட்டு வைக்க போகிறேன். இப்போ அடுத்தது வந்து ஒரு சின்ன ஸ்டிச்சிங் ஒர்க் வந்து இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்க பையனோட 2 ஜீன்ஸ் பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அவனுக்கு ஹைட் வந்து பத்தலை, அதனால் வந்து கட் பண்ணிவிட்டு சின்ன வந்து ஷார்ட்ஸ் போல் வந்து தச்சு தர சொல்லியிருக்காங்க. இந்த பேண்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா இருக்கு, அதனால் வந்து இதை அவங்களுக்கு தூக்கி போட மனசில்லை, அதனால் வந்து ஷார்ட்ஸாக வந்து மாற்றி தர சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த ஹைட்டுக்கு வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை அளவு வச்சுட்டு கட் பண்ணணும். இதை வந்து நம்ம சும்மா அப்படியே வந்துட்டு
வச்சுட்டு கட் பண்ணிட்டா ரெண்டு காலும் வந்துட்டு ஈக்குவலாக இருக்காது, இடும் தாழ்த்தியமாக இருக்கும். அதனால் நம்ம மெஷர்மெண்ட்டு வச்சுட்டு பார்த்துட்டு கட் பண்ணலாம். ரெண்டு சைடும் ஈக்குவலாக வந்து மெஷர் பண்ணிவிட்டு ஸ்கேலில் வந்துட்டு ஒரு லைன் போட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன். ஒரு இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ராவாக விட்டு கட் பண்ணுறேன், ஏன்னா மடித்து தைக்கணும். கட் பண்ணிவிட்டு மடித்து தைச்சா ஷார்ட்ஸாக ரெடி ஆகிடும். இப்போ பேலன்ஸ் இருக்கிற இந்த கிளாத்தை வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து ஜீன்ஸ் மெட்டீரியல்ன்றதுனால நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நான் இதை வச்சு ஒரு சின்ன பேக் போல் செய்ய போகிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்த இந்த வேஸ்ட் கிளாத்தில் வந்துட்டு இந்த ஓரத்தில் வந்து கட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் திக்காக இருக்கும், அதனால் அந்த பேக்கோட கைப்பிடியாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே சென்டரில் போட்டிருக்க தையலை வந்து பிரித்து விட்டுக்கிறேன். பிரித்து விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துறேன். இப்போ ரெண்டு கிளாத் வந்து நமக்கு கிடச்சாச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒன்றா வச்சுட்டு இது சைஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சைடு வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும், இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா பேண்ட் இல்லையா, அதனால் கொஞ்சம் கிராஸாக வரும். அதுக்காக வந்து கொஞ்சம் மெஷர் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கிற போல் நம்ம மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நாலு சைடும் வந்து கட் பண்ணி விட்டோன்னே இப்போ வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஒரு சைடில் மட்டும் ரெண்டு இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு இதை போல் ஒரு எல் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு கிளாத்தையும் வந்து அப்படியே வந்து மடிச்சுட்டு இப்போ நாலு கிளாத் வந்து இருக்கும், இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கிளாத்தை வந்து திருப்பிட்டு ரெண்டு சைடும் வந்து ஸ்டிச் போட்டுக்க போகிறேன். ரெண்டு தடவை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன், அப்போ தான் கொஞ்சம் பேக் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த ரெண்டு சைடும் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இங்கே சென்டரில் இருக்கிற இந்த இடத்துலையும் வந்து ரெண்டு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிறேன். இப்போ இங்கே இந்த எல் போல் வந்து கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு இதை போல் வந்து மடிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு நீட்டாக ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் அதே போல் வந்து போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் தையல் போட்டுட்டு திருப்பி எடுத்தோம்னா அழகாக ஒரு பேக் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். மேலே இருக்கிற இந்த எட்ஜெல்லாம் வந்துட்டு மடித்து தைச்சிக்கலாம். இப்போ இந்த பேண்ட்டோட ஓரத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் வந்து ஹேங்கிங் போல் வந்து வைக்கலாம். இப்போ வேஸ்ட்டாக தூக்கி போட வேண்டிய கிளாத்தில் வந்து நம்ம அழகாக ஒரு பேக் வந்து செஞ்சாச்சு. இது பக்கத்தில் இருக்கிற கடைக்கு நம்ம போக்குள்ள வந்து எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணலாம். வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற திங்ஸ்லாம் வந்து நம்ம வாங்கிட்டு வரலாம். பால் அந்த போல் ஐட்டம்லாம் வந்துட்டு நம்ம வாங்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோலவே இன்னொரு பேண்ட்டையும் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இதில் பேலன்ஸ் இருக்கிற இந்த கிளாத்தில் வந்து ஒரு சிம்பிளான நம்ம நார்மலாக ஒரு துணிப்பை வீட்டிலலாம் வச்சுருப்போம் இல்லையா, அதை போல் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்லேயும் வேஸ்ட்டு பேண்ட்டு இதை போல் இருந்துச்சுன்னா இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த விலாகை நான் வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.